பேப்பர்ஸ் பொழுது போக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஓகே ரைட், இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி ஓரமாக ஒரு பக்கம் போடுவோம். வார வாரம் ஆறா வாரத்துடன் சூப்பராக நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில் இந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிச்சுட்டு ஏகப்பட்ட மக்கள் எங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புறது என்னன்னா, எங்கள் ஏரியாவுக்கு எப்போ வரீங்க, நீங்கள் எங்ககிட்ட வந்து எப்படி கேள்வி கேட்பீங்க, எப்போ கேட்பீங்கன்னு தான். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்மக்கிட்ட சிக்கிற மக்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்போம். இந்த வாரம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பார்ப்போம். உங்கள் ஏரியாவுக்கும் மிக விரைவில் ஒரு சூப்பரான இடத்துல இருக்க நம்ம நேயர்களை சந்திக்கலாம். வாங்க, இது பில்டிங் ஸ்ட்ராங், இது பேஸ்மெண்ட்டு. காட்டன் வந்து தமிழ்ல எப்படி சொல்ல முடியும்? இதா இப்ப நமக்கு கூல் காட்டன், அதெல்லாம் அடிக்க மாட்டோம். இப்ப ஊட்டிய தமிழ்ல எப்படி சொல்லாம சொல்லுங்க. ஊட்டிக்கு கொடைக்கானல் வாங்க போதுமா சார். வணக்கம் சார், நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர் சார்? நல்லா வரதானா? சரி, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க. இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடியற வரைக்கும் தான். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. பேர் என்ன? சண்முகம். என்ன பண்றீங்க? ஓகே சார், பிசினஸ். பிசினஸ், ஓகே. மேடம் உங்க பேரு? செல்வி. செல்வி, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். சோ இவரோட பிசினஸ்க்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா? என்ன இப்போ நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஒரு ஆமாம் பண்ணிட்டாலன்ற மாதிரியே பார்க்குறீங்களா? ஓகே ரைட் சார், ஒரு சின்ன கேள்வி கேட்போம், அதுக்கு எப்படி பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்குறதான். இப்போ இது என்ன காலம் சார்? என்ன என்ன காலம், என்ன காலம் தெரியலையா? போதாத காலம்ன்றீங்களா? என்ன மாட்டிக்கிட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ வெயில் இல்லையா? இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும்? என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் உடம்புக்கு நல்லது? என்னங்க மேடம்? காட்டன் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும். மேடம் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காங்க, டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. இப்போ காட்டன் ட்ரெஸ், காட்டன் இருக்கு இல்லையா, இப்போ அதான் நம்மளோட கொஸ்டின். காட்டன்னா தமிழில் என்ன? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. மேடம் கிட்ட இருந்தே வரும்னு சொல்லுங்க. காட்டன் கைத்தறி. கைத்தறி போய் நெசவு பண்ணிட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படி என்ன சொல்றது, என்ன சார் தமிழ்ல என்ன சொல்றாங்களோ அந்த வழியே தான் உங்களுக்கு, வேற எதுவும் மாற்று கருத்தே இல்ல. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அவ்வளவுதான் மேடம், என்ன சொல்றாங்களோ அதே தான். காட்டன்னா கைத்தறி, மீறி டவுட்டா இருந்தா கடகாரட்டே கேட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. இது வந்து பெப்பர்ஸ் டிவி. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்லாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர் மேடம்? நான் மிஸ்ஸஸ் குணசீலன், ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன். ஓ, இலங்கையில இருந்து வந்திருக்கீங்க. ஸ்ரீலங்கா எந்த ஏரியா மேடம்? நாங்க வெள்ளவத்தை, கலாம்பூ. கலாம்பூ, கலாம்புல. ஓகே, உங்க பேர் மேடம்? மிஸ்ஸஸ் சுந்தர்லிங்கம், ஸ்ரீலங்கால வந்திருக்கிறோம். ஓ, இது மேடம் இங்க வந்து நில்லுங்க. நான் நடக்கிற அழகை ரசிக்கிறீங்களா? எனக்கு வெக்கமா இருக்கு. அதுல போயிடாதீங்க. அதாவது இவங்க பேர் சொல்லும் போது பாத்தீங்களா, மிஸ்ஸஸ் சுந்தரலிங்கம், நீங்க வந்து மிஸ்ஸஸ் ஜெய் குணசீலன். இங்க இவங்க பேரே சொல்லாம அப்படித்தான் சொல்லுவாங்க போல, நல்ல ஒரு பழக்கம் இல்ல. சரிங்க மேடம், இப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்க ஏதோ ஒர்க் பண்றீங்களா? நான் ஒரு லாயரா ஒர்க் பண்ணேன் ஸ்ரீலங்கால. லாயரா? ரொம்ப விலை கொடுத்து வாங்கதானா கேக்குறான பாரு. தப்பா அப்ப பேச நம்ம மேல கேச போட்டுறாங்க போல இருக்கு. சரி சரி, நீங்க? பருத்தி உடை, பருத்தி உடை, பருத்தி உடைங்க சரியான பதில். சூப்பரா ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். சூப்பர் மேடம், தேங்க்யூ. மேடம் ஒரு கை தட்டுங்க. அவ்வளவுதான் அங்க போட்டு. மேடம் இது வந்து பெப்பர்ஸ் டிவி. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன, என்ன பண்றீங்க மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நம்ம போவோம். ரேஷ்மா, சேலம்ல இருந்து. விஜயலட்சுமி, ஹவுஸ் ஒய்ஃப். And Moni, housewife. Oh. நீங்க படிக்கிறீங்களா? Yeah.
எத்தனாவது? 10th finish பண்ணிருக்கேன். 10th finish பண்ணிருக்கேன். ஓகே மேடம், இப்போ வந்து நம்ம ப்ரோகிராம்ல என்ன கேள்வினா, அதாவது இந்த சம்மர் சீசன் இருக்குல்லையா, அதுக்கு என்ன Dress போட்டா நல்லதுன்னு தான் கேக்குறேன். என்றைக்கு என் சிரத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. நீங்க காட்டன். நீங்க கூல் காட்டன். 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 நல்லலமா? இல்ல. அதனால தான் உன்னை டெக் பண்ணேன். காட்டன் கேட்ட மாதிரி இருந்தது. எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல காட்டன். இப்ப கேள்வி என்னன்னா காட்டனுக்கு தமிழ்ல என்ன? கதங்கி. பஞ்சா. பஞ்சா என்ன சொல்லுமா? பஞ்சு ஒரு மீட்டர் கூட கேப்பீங்க சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் சீவிலிருந்து வந்திருக்கோம். ஓகே. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இப்போ என்ன நினைக்கணும், இப்போ வந்து சம்மர் சீசன் ஆறி போச்சு. ஓகே. இதுக்கு எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவாங்களா, எங்க போவாங்க? இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த கோடை காலம் இந்த வெயில் காலம்னா ஒரு ஊருக்கு போவாங்க. எங்க குழுமே அங்க இருக்கோ. என்ன கரெக்டா சொல்லிட்டாரு, ஊட்டிக்கு போவாங்க. ஊட்டி கொடைக்கானல். ஓ, குளிர்மையான பகுதிகளாக கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடு இந்த மாதிரி பகுதிகளில் மலைப்பகுதிகள் போவாங்க. ஓகே. இப்போ ஊட்டிங்கிறத நம்ம கேள்வியாக வச்சுப்போம். ஆமாம். ஊட்டினா தமிழில் என்ன? மாட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. நீலகிரி. தைலமா? ஊர் பேர். ஊர் பேர் ஊட்டினா உதகமண்டலம். என்ன மைக்கு பயங்கரமாக மாற்றிக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்க. ஊட்டி அதான். ஊட்டினா அதான். அதான். நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அதான் வாங்க தஞ்சாவூர்கார கிட்ட வாங்க. ஊட்டினா என்ன? ஊட்டினா மாதிரி. ஊட்டினா குளிரமா? என்ன உலக்கையா? கரெக்டா சொல்லுங்க. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. உதயமண்டலம். 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 உதகை. உதகை. யாருங்க, எனக்கு அந்த பேரே மறந்து போகுது. உதய உதய மண்டபமா, இல்ல உதைக்கிற மண்டபமா, இல்ல உதகை மண்டபம்? உதகை மண்டபம். ஊதா கையா? ஊதகை மண்டபமா? குரில் ஊப்பா. உதகை மண்டபம். அவ்வளவுதான், எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க. நீலகிரின்னு சொன்னீங்க, உதகை மண்டலம் ரெண்டுமே வச்சுக்கலாம்ல. உதகை மண்டலம். உதகை மண்டலம் தான். உதகை மண்டலம் சரியான விடை. உதகை மண்டலம் தான் சரியானது, வேற ஏதாவது மாத்திட்டு பாருங்க. சார் உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பசிவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் மன்மதன். மண் மன்மதன். ஆஹா, பில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. அத்தியாளா மன்மதன். என்ன பண்ணுங்க? எங்க சூப்பர்வைசரா இருக்கு. சூப்பர்வைசரா இருக்கு. மன்மதன் எப்படி சார், உங்களுக்கு சர்டிபிகேட் பேர மன்மதன் தானா? எஸ் எக்ஸாக்ட்லி. அப்படியா? இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது அந்த இது மன்மதன் எல்லாம் இல்ல, அது சர்டிபிகேட் பேர் சின்ன வயசுல தான் இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, பேர் வச்சு பெரியவங்க பேர் வச்சது மன்மதன். மன்மதன் தான். அந்த மாதிரி காதல் வலைகள்ல நிறைய இருக்கா? அதுக்காக வைக்கல, வரலாற்று நல்ல பேர். அந்த மன்மதன். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க? டாக்டர் சோமசுந்தர், ரிட்டையர்ட் வெட்டரினரி சர்ஜன். இவன் எங்க இங்க வந்தான், உண்மை தெரிஞ்சிருமோ? ஓ டாக்டர் நீங்க. ஆனா வந்ததுல இருந்து என்ன ஒரு மாதிரி கோமா மறைச்சு பாத்தீங்களா? இல்லையே, நான் சிரிச்சிட்டே பாக்குறேன். பார்வே அப்படிங்க. பார்வையிலே உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லன்னு செக் பண்ண மாதிரி இல்ல. நீங்க ரிட்டையர்மென்ட் ஆயிட்டீங்க. ரிட்டையர்ட். என்ன, எத்தனை வருஷம் சார் ரிட்டையர்மென்ட்? ரிட்டையர் 12 வருஷம் ஆச்சு. பத்தியல சார் பார்த்தா மிக இளம் வயசு. இப்பதான் ஏதோ போன வருஷம் ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கீங்க. நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் அட்வைசர் நானு. ஓ, அது வேற ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த கண்ணு அப்படி காமிங்க. இப்ப என்ன காமிச்சு பத்தியா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. டோட்டலா இருக்கு பேஸ்மெண்ட்டும் எல்லாமே. பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் மச்சான். ஆமா, இவருக்கு எல்லாமே ஸ்ட்ராங். ஓகே சார், இப்போ ஒரு சின்ன கேள்வி. வெயில் காலம், நீங்க வேற நியூட்ரிஷன் இது அட்வைசரா இருக்கீங்க, டாக்டர் வேற உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல. வெயில் காலத்துல என்ன ட்ரெஸ் போட்டா உடம்புக்கு நல்லது? இவர்கிட்ட இருந்து வரும் கருப்பு ட்ரெஸ்ஸா? ஆமா. போட்டா விசேஷம்
சரியா பட்டி மண்டலம் வச்சலாம் போல இருக்க. சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்கும். ஆமா போங்க என்ன சொல்றீங்க இதுக்கு. சரி விடுங்க நம்ம இப்படியே பேசிட்டு இருப்போம். அதான் சார் இப்ப காட்டன் டிரஸ்ன்றோம்ல. சரி காட்டன தமிழ்ல என்ன சொல்லலாம்ன்றதான் இப்ப என்னோட கேள்வி. பஞ்சி நீ ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க. பஞ்சி பஞ்சா. ஏ பஞ்சி தானே சொன்னாரு வேற ஏதாவது காட்டன். பஞ்சு தான் காட்டன். பஞ்சி தான் காட்டன். இது வந்து அது வந்து பருத்தி அது பஞ்சு வந்து நம்ம வந்து கொட்டையில இருந்து எடுத்து அடிபட்ட தலைவர் அது வந்து அது வந்து உருவாக்கி அதுக்கு போது பருத்தி ஆடைகள்னு பேர் வச்சு அந்த காலத்துல மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தியே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு பருத்தி ஆடை தான் ஆணையணும் அப்படின்ட்டு போதுமா மகாத்மா காந்தி நாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறவர் ஓகே மகாத்மா காந்திஜியே வந்து பருத்தி ஆடை அணிங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு சார் கிட்ட மன்மதன் சார் கிட்ட பாத்துக்கிடுங்க அதுதானே சார் ஓகே ரைட் வாங்க போவோம் மேடம் உங்க மூணு பேருக்கு வணக்கம் ஆமா என்ன என்ன பார்த்து ஏதோ பயந்து வர மாதிரி ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கா இருப்பா திடீர்னு வந்து இறங்கி இருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா பயப்படுறவங்க நிறைய பேர் என்ன வந்து அழகா இருக்கு இல்லையா சரி விட்டு வேணா வேணா விட்டுருங்க இல்ல இல்ல அதெல்லாம் விட்டுருங்க நாங்க அங்கெல்லாம் பாக்கலாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க கண்ணை வீங்கி ஏங்கிட மாட்டீங்க விட்டுருங்க நாங்க பெப்பசில வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன என்ன பண்றீங்கன்னு சொல்லிருங்க போவோம் ப்ரோக்ராமுக்கு நீங்க உஷாவா பிடி உஷாவா இந்த ரோட்ல எல்லாம் வச்சு கேலி பண்ற வேலை வச்சுக்காதீங்க ஆமா அக்கௌண்டண்டா ஒர்க் பண்றீங்க என்ன ஊர் மேடம் கொரட்டூர் ஓகே அம்மாவா ஆமா கையை பிடிச்சிட்டே இருக்கீங்களே பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி வாமா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி என்ன பண்றீங்க எங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணீங்களா வா டீச்சர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க இது வம்பு இல்லடா மாப்பிள்ள ஒரு அம்பு குளிக்காம போயிருவாங்க குளிக்காம போனா அவங்க வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கு ஒண்ணு பண்ணிட்டு போங்களா என்னது இதெல்லாம் அசிங்கமா இல்ல வாசனை திரவியம் சொல்றாங்க வணக்கமா அதாவது வந்து நாங்க பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சாரா சாராவா சாயாமனிலமா சாரா சாரா என்ன ஸ்கூல் ஹோலிக்கு உங்க பேர் என்ன அக்பனிஷா 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 என்ன பண்றீங்க அவசைப்பா பாப்பா பேர் என்ன ராவியா காவியா காவியா ஹாய் சொல்லு ராவியா 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 ஹாய் சொல்லு பேர் என்னமா சொல்லு சொல்லு பேர் என்ன ராபியா சொல்லு நாயா ஓகே சூப்பர்மா உங்க பேர் ரம்ஜான் ரம்ஜான் சரி ரம்ஜானா பண்டிகை பேர் சீமா ரம்ஜான் அடப்பாரு ஓகே ரைட்டு விடுங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அதாவது வந்து என்னன்னா இந்த கோடை காலம் அதாவது இந்த சம்மருக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போவோம் அது என்ன ஊருக்கு போவோம் மணி ஊட்டி ஐ வெரி குட் 9th படியில கரெக்டாக சொல்ற ஊட்டி கைத்தட்டு போடுங்க பாங்க ஓகே இப்போ ஊட்டியை தமிழ்ல எப்படி நான் சொல்லலாம் போதுமா ஊட்டிய ஊட்டின்னு ஊட்டாம விடுறதுன்னு சொல்லுவாங்க அம்மா ஊட்டி விடுவாங்க அந்த ஊட்டியா அப்பா ஊட்டி விடுற ஊட்டி அப்பா கூட்டி போற ஊட்டி இல்ல அதுவும் இல்லையாம்பா ஊட்டிய ஊட்டின்னா தமிழ்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஊட்டிக்கு தமிழ்ல பேர் இருக்கா தெரியலையே தெரியலையா உங்களுக்கு கொடைக்கானல் சொல்ல ஊட்டிக்கு கொடைக்கானல் வாங்க போதுமா இது ரொம்ப புதுசாவுலடா இருக்கு உட்காந்து யோசிப்பாங்களோ இவ்வளவு பேர் யோசிச்சுக்கிறீங்க இருந்தாலும் இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என்னன்னு சொல்லுங்கம்மா இந்தம்மா இப்படி திரும்பி சொல்லுங்க கோபமா இருக்க மாதிரி இருக்கு ஜீனத் என்ன பண்றீங்க சரி பாப்பா நபீலாவா நபீலா நீங்க என்ன படிக்கிறீங்க ஓகேம்மா உங்க பேருமா என் பேரு மிதாரம்மா 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 சரி அம்மா இப்படியே திரும்பி கேமரா அதை பாத்துக்கணுமா ஒருக்கா இப்ப ஊட்டிய தமிழ்ல எப்படி சொல்லாமா சொல்லுங்கம்மா தெரியாது மனசுக்குள்ள திட்டுறாங்க தெரியாது
கொடைக்கானல் அப்படின்னு ரம்ஜான் வந்து தமிழ்ல சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க சார்? என் பேர் மணிகண்டன். பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஊர் சார் நீங்கள்? ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரா? பேசிக்காக உங்களை பார்த்தா தமிழ்நாட்டுக்கார மாதிரியே தெரியல, எனக்கு டவுட்லேயே இருந்தது. தலை அந்த ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கும் அந்த ஆளுக்கும் பார்த்தா நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தானே நேட்டிவ் பிளஸா? இல்லை, நேட்டிவ் பிளஸ் நெய்வேலி. ஸ்ரீபெரும்புதூரில் ஜாப் ரிலேட்டடாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓ, நெய்வேலி அந்த நாட்டில் இருக்கார் போல இருக்கு. ஓகே, உங்கள் பேர் என்னங்க மேடம்? ராதிகா ஹவுஸ் ஒய்ஃப். ராதிகா ஹவுஸ் ஒய்ஃப். பாப்பா பேர் என்ன? யுகிதன். யுகிதன். யுகிதன், ஹாய் சொல்கிற. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பயங்கரமாக கடுங்கோபமாக மறைக்கிறானே நம்மள. ஓகே, ரைட்டு, தெரிஞ்சு வச்சு கலாய்க்கிறீங்க. கலாய்க்கிறதுனால இல்லை சார், இப்போ வந்து சார் இந்த வெயிலுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் போடுவோம், நம்ம உடம்பு வந்து சாஃப்டாக இருக்கணும். அது என்ன ட்ரெஸ் சார்? நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்பேன், அவ்வளோதான். என்ன ட்ரெஸ்ஸு இப்போ வெயிலுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் உடம்பு நல்லதுன்னு? அது என்ன ட்ரெஸ்? பனியன் கிளாத் மாதிரி போட்டால் நல்லது. பெனியன் கிளாத் மாதிரி போடணும். அந்த பெனியன் அது என்ன கிளாத் ஆக்சுவலாக அது சொல்லுவாங்க, காட்டன் சொல்லுவாங்களே? காட்டன் அந்த மாதிரி. காட்டன் கரெக்டா மேடம்? நைஸ் காட்டன். ஓகே, நைஸ் காட்டன். இப்போ காட்டனா தமிழில் எப்படி சொல்லுவோம்? இதான் கேள்வி. இப்போ கேள்விக்கே வந்துட்டோம். காட்டன்னா தமிழில் எப்படி சொல்லுவோம்? ஏண்டா, நான் கதையாக சொல்கிறேன், உங்க போட்டேன்டா. பருத்தி ஆடை சரியான பதில் சார். கரெக்டா சொல்லிட்டாரு, அவர் வழியில் நடங்க. நீங்க நூல் போடவேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. இரண்டு பேரும் பலமா ஒரு கை தட்டு தட்டுக்கிட்டேன். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க சார்? என் பேர் ரவி. நான் பேங்க்ல ஆபீசரா இருக்கேன். ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஓஹோ, எந்த பேங்க்ல சார்? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. என்ன ஊர்ல இருக்கீங்க? இங்க தான், சென்னை தான். சென்னை தான். ஓகே. உங்க பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா, என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்கூல்ல? ஹோலி ஏஞ்சல்ஸ். எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களா? நல்லா. பெட் அடிச்சீங்களா? அதெல்லாம் அடிக்க மாட்டோம். வெரி ஹியூமரஸ் கே. அதெல்லாம் அடிக்க நல்ல பிள்ளை. என்ன அடிப்பாங்க? நாங்கள அடிக்க மாட்டோம். அத பாப்பீங்க மத்தவங்க அடிக்கிறது? மத்தவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? சத்தியல பாத்து வீட்டுல எக்ஸாம் எழுத போகும்போது அப்ப பாத்து எழுதிட்டு வாழ்ந்து வர, அப்ப பாத்துனா அடுத்தவங்களை பாத்து. இல்ல இல்ல, நான் யாரையும் பாத்து எழுத மாட்டேன். இத மட்டும் அக்கனையா பேசு. திரவியம் எவ்வளோ கரெக்டாக சொன்ன பாருங்க. கை கொடுங்க சாருக்கு, கை தட்டுங்களா? சரி, கையும் கொடுத்துருங்க. ஓகே, ரெண்டுமே செய்து தரல. வாசனை திரவியம் சென்ட்னா. சூப்பர் சார். ஐயா வணக்கம். மேடம் உங்களுக்கும் வணக்கம். வணக்கங்க. நாங்கள் வந்து பெப்பர்ஸ்டீல்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கயா? கோபால். கோபால், இந்த படத்தில் யூஸ் பண்ண போகிறா? கோபால் கோபால்னு. இந்த பாரு, அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. கோபால், என்ன ஊரு? போரூர். போரூர் தானா? சென்னை. என்ன பண்றீங்க? ஒரு கம்பெனில வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டு. ஓகே மேடம், உங்க பேர் என்ன? ஜோதி. ஜோதி. ஜோதி, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க என்ன ஊரு? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, அதான் வாய்ஸ் குரல் மாடலிஸ் எல்லாம் வேற மாதிரியே இருக்கு. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஓகே, இப்போ இந்த வெயிலுக்காக ஒரு ட்ரெஸ் போடுவோமே, அது என்ன ட்ரெஸ்? இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா? இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? வெயிலுக்கு உடம்புக்கு நல்லதும் போடுவோம்ல?
ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஒயிட் ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ், ஒயிட் ட்ரெஸ். ஓகே ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன திருதிப்புன்னு வந்து ஸ்டாப் லாப்ல வந்து நிக்கிறான். உங்க பேர் என்ன தம்பி? ஹரிஷ். ஹரிஷ் என்ன படிக்கிற? சலாம்ல. என்னப்பா? சலாம்ல. சலாம் இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. ஓ ஸ்கூல் பேர சொல்றனா? என்ன ஸ்டாண்டர்ட் படி? எந்த பக்கம் திரும்பினீங்க? கேமரா பாத்து அண்ணே இவரை ஃபுல்லா கவர் பண்ணுங்க பாப்பா. தம்பி என்ன ஸ்டாண்டர்டு? ரொம்ப நல்லா படிப்பான் போல யோசிக்கிறானே. ஸ்டாண்டர்ட் சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஃப்ரீ கேட் தானா? சூப்பர் தம்பி. ஓகே இப்போ வந்து காட்டன் சொல்லிருக்கீங்களா சார்? காட்டனை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதான் நம்மளோட கேள்வி. ஒரு வார்த்தை தம்பி, காட்டன் தமிழ் என்னப்பா? அனுசியா என்ன பண்றீங்க? ஹவுஸ்வைஃப். ஹவுஸ்வைஃப். என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? சென்னை தான். ஓகே ரைட். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு, இந்த வெயில் காலம்னா சென்ட் அடிச்சுப்பாங்க பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டுல யூஸ் பண்றீங்களா? சார்லாம் பண்றாங்க. சென்ட்ட தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? அதான் நம்மளோட கேள்வி. சென்ட்ட வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். நறுமணம். மறுமணமா? நறுமணம். நறுமணம். இப்ப நீ சவால் விட்டு சங்கரத்துல மாட்டிட்டியா மாப்பிள்ள? கரெக்டா. சென்ட்னா நறுமணம். நறுமணம். நீங்க சொல்லுங்கம்மா, சென்ட என்ன சொல்றீங்க? சென்ட்னா என்ன சொல்றது? நறுமணம் தான் சொல்லணும். தமிழ்ல நறுமணம் தானே? வேற எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற எதுவும் சொல்லணும்? சென்ட்னா நறுமணம் தான். அங்க பொண்ணு அவங்க? ஆமா. அம்மா பொண்ணு சேர்ந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க சென்ட்னா நறுமணம். அவ்வளவுதான். விடுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே ஓகே. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வெரி குட். உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? பத்மராணி சிவனேசன். லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க அங்க ஒரு மேனேஜரா வேலை செய்றோம். மேனேஜரா இருக்கீங்களா? ஆமா. ஓ அங்க தான் உங்களுக்கு நேட்டிவேவா? இங்க இல்ல ரிலேஷனா இல்ல இங்க சொந்த? நாங்க ஒரிஜினலா ஸ்ரீலங்கால இருந்து லண்டனுக்கு போய் இப்ப 35 வருஷமா இருக்கிறோம். ஓகே. மனம். அநியாயமா இருக்கு. சென்ட்னா மனம். ஓகே அந்த மனம். நல்லவா? ஸ்மைல். ஓ பாஷ். ஓ பாஷ். வாசனை. வாசனை மனம். வாஸ்து மனமா? வாசனை மனம். வாசனை மனம். நீங்க சொல்லுங்க மேடம், சென்ட்னா தங்கி? வாசனை மனம். வாசனை மனம் தான். ஓகே பரவாயில்ல. லண்டன் வந்தா ஏ நான் லண்டன்லாம் போலாம் போல இருக்கப்பா. இவங்க பேசுனாங்க நல்லா புரியுதா? வாங்கடா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வாசனை மனம் சொல்லுவீங்க. ஆக்சுவலா உண்மையான அதாவது நல்ல சரியான பதில் என்னன்னா வாசனை திரவியம். ஓகே. இப்போ இனிமே சென்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க? வாசனை திரவியம். திரவேனம். திரவியம். திரவியம். வாசனை திரவியம். வாசனை திரவியம்.
நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஓகே ரைட் எப்படி தமிழ் கத்து கொடுத்துட்டுமே ஓகே ரைட் இப்போ இந்த வாரம் சூப்பரா இந்த ப்ரோகிராம் பார்த்து வச்சிருப்பீங்க எங்க கூட மேடம் நீங்களும் சேர்ந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வைக்கணும் ஒரு டைம் சொல்லுங்க என்ன நான் சொன்னப்போ ரொம்ப யோசிக்கிறாங்களே உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு போதுமா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு